ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டெக் ஷாப். நம்ம வைக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஃபோட்டோவை யார் யாரை டவுன்லோட் பண்ணி வைக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட வரக்கூடிய ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட், அதாவது ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட், அவங்க வச்சுருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஃபோட்டோ அவங்களோட தானா இல்லை டூப்ளிகேட்டாக வேறு ஏதோ ஒரு நெட்லேருந்து எடுத்து வச்சுருக்க ஃபோட்டோவா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. அதிலே சிறந்த ஒரு சாஃப்ட்வேர் தான் ஃபோட்டோ ஷேர்லாக். நீங்கள் இணையத்துலேருந்து எந்த ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் சரி, இந்த ஃபோட்டோ இதில் ஆப்பில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகிருக்கு, அது ஒரிஜினல் ஃபோட்டோவா இல்லை டூப்ளிகேட் ஃபோட்டோவா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருது. ஸோ இந்த ஆப்பை வச்சு ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய ஃபேக் ப்ரொஃபைல்ஸை நீங்கள் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃபோட்டோஸ் எங்கேயாச்சும் மிஸ்யூஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ அதை வழியாக டவுன்லோட் பண்ணிங்க. இந்த ஆப்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே கேமரா ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் கேமரா வச்சு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக உங்கள் கேலரியில் உள்ள ஃபோட்டோஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன், நெட்டில் இருந்து ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணிட்டேன். டவுன்லோட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் கீழே காமிக்கும். நான் இப்போது கேலரியில் ஒரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் வந்து நெட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தேட போகிறேன். ஸோ யூஸ் திஸ் பிக்சர் அப்படிங்கிறது கொடுத்த பிறகு உங்களுக்கு சர்ச் ஆகும். ஸோ சர்ச் ஆன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ இன்டர்நெட்டில் இருக்கா இல்லையா அப்படிங்கிற பற்றின ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இமேஜ் இஸ் ஃபவுண்டட் ஆன் இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்டில் இந்த இமேஜ் இருக்குது. ஸோ எந்தெந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோக்கெலாம் இந்த இமேஜ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே தெள்ள தெளிவாக உங்களுக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது வழியாக ஃபேக் ப்ரொஃபைல்ஸை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோட்டோஸை மிஸ்யூஸ் ஆகிறதெல்லாம் தடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண பாருங்கள். மோஸ்ட்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோவுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் சூப்பர் அப்ளிகேஷனோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் ஃப்ரேம்.